கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். மாறுவது மனம், தேறுவது குணம், தெரியாத சிறுவனாலி. மாறிக்கொண்டால் தேறிக்கொள்வேன், என்னுடன் ஓடிவானி. சொன்னாங்களா இல்லையா அந்த அக்கா? என்ன பிரச்சனை, மனசு தான் மாறதான் செய்யும். என்ன பண்ணலாம், அப்படியே இருக்க முடியுமா? என்ன இருமாப்பாவே எவ்வளோ நாள் இருக்கிறதுன்ற நான் கோச்சினும் பாடுறீங்க, சும்மா கொஞ்சம் பாருங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி போகிறேன். மேட்ரு குளோஸ் தான் மாறுவது, மாற கடின்னா ஆவுறது மனம்னா தான் ஆகணும். ஒன்றும் நான் பெரிய சோகம் ஒன்று வந்துச்சு, வாழ்க்கையில் இழக்கக்கூடாது ஒன்று இழந்துட்டோம். அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சாவோ யாரோ ஒருத்தர் இழந்துட்டோம், அழுவோம். அதுக்குன்னே இருக்க முடியும், வாழ்க்கையில் மாமா செத்துட்டாரு, எப்படா 20 வருஷம் ஆகுது சொல்லிப்பாரு யாருக்கேட்டா அவசிரிப்பான். நம்ம அழுதுதான் இருப்போம், நம்ம மாறாமல் இருக்கலான்னு பார்க்குறோம். அது சுரேஷ் குப்தி எங்கள் அப்பா செத்து 10 வருஷம் ஆகுதுடா, ஒரே சோகமாகுது சொல்லி போகிறேன். சுரேஷ் சிரிப்பான், பைத்தியம் இருந்தாலே இவனை வர மேலே உட்கார வச்சு பேசிக்கிறீங்க, போயிடுவான். மாறுறமா மாறிடாதா? ஏன் மனம்னாவே என்ன ஆகும்? போன வருஷம் இந்நேரம் சிரிச்சு அழுகிறேன், மாறாமல் இருந்தால் ஆவர்த்தி என்ன ஆகும்? ஒரு ரூம் கொடுத்துட்டு குவாரண்டைன் வார்டில் 17வது ரூமில் உட்காந்துருந்தேன், நல்லா இருக்குமா? மாறலாமா மாறக்கூடாதா? அவர் என்னவாக மாறுது, மாறணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. சந்தோஷமாக இருக்கக்கூடாது, செத்துருவோம் பொழுதுட்டு சிரிக்க அப்படி மாறக்கூடாது. செத்தாலும் மறுபடியும் சந்தோஷமாகணும், மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் என்ன பண்ணக்கூடாது, விடாமல் மாறணும். அல்டிமேட்டாக பிரச்சனைக்கு வந்தாலும் திரும்ப எங்கே போயிருந்தா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. மாறலாமா வேணாவா? நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியில் நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள், அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.